அலர் பண்ணப்போம் இன்னும் பேய் மாதிரி இருக்கு உண்டு நீ இன்னைக்கு எங்க இருக்கனா எங்க அக்கா வீட்ல இருக்கோம் மதி சமையல் இங்கேயே தான் இங்கே சாப்பிட்ட சாப்பா போற என்ன தான் சூப்பரான லஞ்ச் மெனு செஞ்சிருக்கோம் ரெண்டு வெஞ்சனோ ரெண்டு குழம்பு அது லஞ்ச் செஞ்சிருக்கோம் வாங்க எப்படி செஞ்சேன்னு வீடியோ மழை வேற வர போகுது மழை வேற வர போகுது சாப்பாடு எடுத்து வச்சிருக்கு உங்களுக்கு வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதே லஞ்ச் மெனு பார்க்கலாம் ஒரு கிலோ அரிசி எடுத்து நனைய போட்டிருக்கேன் ரெண்டு தடவை கழுவி போட்டிருக்கேன் சாம்பார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமனால சாம்பார் 200 கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த காய் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தாளிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஏட்டிக்காய் கோவக்காய் கோவக்காய் பொரியல் கத்திரிக்காய் கூட்டு தக்காளி தக்காளி ரசத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேங்காய் கோவக்காய்க்கு தேங்காய் சூடு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எல்லாத்துக்கும் ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன் அப்பளம் பொரிக்க அப்பளம் பொரிக்க வச்சிருக்கேன் புளி நனைய போட்டுருக்கிறேன் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் சாப்பாட்டுக்கு அரிசி போட்டிருக்கேன் கொதிக்கட்டும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு போட்டு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நாங்கள் கடையில் தான் சமையல் பண்ணுவோம் மதியம் கடை இல்லாதனால கடையிலேயே பண்ண வேகம் பண்ணிடலான்ட்டு கடையில் தான் எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் பண்ணுவோம் கடுகு வெடிக்கட்டு சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு வெடிக்குது இப்போ சீரகத்தை சேர்த்துக்கலாம் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் சின்ன சீரகம் பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வச்சுட்ருக்கேன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காயை கழுவி வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காயை கொஞ்சம் வதக்கவும் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் புளி ஊற்றி தான் வைப்பேன் அதனால் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் வதக்கின பிறகு நம்ம மசால் பொடி நான் சட்டி பகுதி தான் இன்னைக்கு சேர்த்துக்கிற போகிறேன் வீட்டில் இருக்கிற மசால் பொடி இல்லை கடையில் செய்யறதுனால கடையில் பொடி தான் இருக்கு அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கணும் காய் இப்போ ரெண்டு வதக்குன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் நான் ஒரு 20 கிராம் மசாலா பொடி இருக்கும் போட்டுக்கிறேன் நாங்கள் இப்போ 6-7 பேர் ஆச்சு அதனால் 20 கிராம் மசாலா பொடி போட்டுருக்கேன் போட்டுக்கலாம் நான் ரசத்துக்கு புளி கூட்டுக்கு எல்லோரும் சேர்த்து தான் நனைய போட்டிருக்கேன் கொஞ்சமாக கூட்டிக்கிறேன் அவ்வளோதான் புளி போதும் இந்த ஜக்குக்கு 2 ஜக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பருப்பு ஊற்றவும் எவ்வளோ தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நீங்கள் என்ன மசாலா பொடி போட்டாலும் மஞ்சள் பொடி போட்டால் தான் சாம்பார் கலர் வரும் ஏற்கனவே ரசம் போட்டுக்கோம் இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்க இவ்வளோ நேரம் அதனால் ரசத்தை நான் வச்சுட்டேன் இப்போ தான் வதக்கிக்கிட்டு இருக்கேன் புளியை ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு ஒரு 2 விசில் விடவும் இப்போ ரசத்துலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிச்சத்தை சாம்பாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும் ரசத்துக்கு சாம்பாருக்கு தண்ணி கொதிக்கையில் மசால் பொடி போடையில் அளவாக பூசிக்கோங்க இப்போ பருப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கலாம் கட்டியாக இருக்குது இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அது அப்படக்காமா முண்டப்பட இப்போ கட்டியாக இருக்குது சாம்பாருக்கு தண்ணி ஊற்றி சாம்பார் சரியாக போகும் நான் கொதிக்க ஒரு கொதி கொதிக்கவும் மல்லி செடி போட்டுட்டு அப்படியே சாம்பார் இறக்கிடலாம் அவ்வளோதான் அரை செடியும் மஞ்சள் பொடியும் போடணும் போட்டுட்டு ரசமும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு உப்பு போட்டியா உப்பு போட்டேன் தக்காளி வதக்கையிலையும் இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்குது கோவக்காயை ஒரு கொதி விட்டு நான் அப்படியே நல்லா சுருளை வதக்கிக்கலாம் ஒரு கொதி மட்டும் கொடுக்கலாம் இதில் மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது அதனால தான் கொதிக்க விடுறது கோவக்காய்க்கு தகுந உப்பு ரைட்டா மஞ்சள் பொடி கோவக்காய் பாருங்கள் ஒரு கொதி விட்டு நல்லா நம்ம இறக்கி வச்சு ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு கொதி தான் நல்லா வெந்துடும் அதுலேயும் இப்போ நம்ம வடிகட்டி நம்ம ஃபுல்லாக வடிகட்டி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு
கோவக்காய் இருந்தாங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் இருந்தால் தான் முறுமுறுப்பு தன்மை வரும் நம்மளுக்கு, அதனால் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்து கடுகு சேர்த்து வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வத்தப்பொடியும் மஞ்சப்பொடி அப்பயே போட்டாச்சு, வத்தப்பொடி மட்டும்தான் போட்டு வறுவல் செய்ய போகிறேன். கொஞ்ச நேரமாக ஆயிடுச்சு, இது விட்டால் கறி இரு ரொம்ப பெரிய அடுப்புனால இப்போ கோவக்காயை நான் சேர்த்துக்கிறேன். கலந்து நல்லா சுருளாக வதக்கிக்கலாம். பிறகு வத்தப்பொடியும் தேங்காய் சூளும் நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் போட்டிருக்கேன், அதை சேர்த்து அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இது வதங்க. கொஞ்சமாக வத்தப்பொடி போட்டுக்கலாம். போதும். நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு, இப்போ நிப்பாட்டிக்கலாம் நம்ம. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டுக்கலாம். புளிக்குட்டு வைக்க எண்ணெய் ஊற்றி கடுகு வச்சிருக்கேன். காற்று போக இடம் இல்லாதனால இருமலா வருது, வத்தப்பொடி போட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப கருவி விடாமல் வெந்தயம் போடவுமே கலர் மாறிடுச்சு பாருங்கள். வெங்காயத்தை போட்டுக்கலாம். புளிக்கூட்டுக்கு வெந்தயம் போட்டால் தான் சூப்பர் வாடையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும், அதனால் வெந்தயம் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். இப்போ ரொம்ப பொன் கலருக்கு வதங்கன்னு ஒன்றும் இல்லை. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச கத்திரிக்காய் வச்சுருக்கேன். நான் இதில் முருங்கைக்காய் போடல, என் முருங்கைக்காய் போட்டால் கத்திரிக்காய் வேகமாக வந்துடும், முருங்கைக்காய் வேகாமல் இருக்கும். அதனால் நாங்கள் முருங்கைக்காய் புளிக்கூட்டுக்கு அவ்வளோக்கா போட மாட்டோம். யாருக்காச்சும் ஃபங்க்ஷனுக்கு செய்கிறாப்பில் வந்தால் முருங்கைக்காய் போடுவோம். இப்போ நல்லா இதை மட்டும் வதக்கிக்கிறோம். இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கவும் பிறகு புளியும் மசாலா பொடி போட்டுக்கலாம். நல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோ சிம்பிளாக வேலை முடிஞ்சு போகும். இதுக்கு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு நம்ம மசாலா பொடியும் புளித்தண்ணி உப்பு சேர்த்துட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். மொத்தமாகவே இந்த கத்திரிக்காய் புளி கூட்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு 20 நிமிஷம்லாம் பிடிக்காது, டக்குனு வந்துடும். நமக்கு கத்திரிக்காய் வதங்கினாலே போதும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய நான் சத்தி பொடி தான் போட்டுக்கிறேன், அது நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு வச்சு பாருங்கள். நீங்கள் புளி தண்ணி எடுத்து வச்சுக்கேன். இந்த கத்திரிக்காய் முழுங்குற அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி மட்டும் தான் ஊற்றுறேன், தண்ணியெல்லாம் தேவையில்லை. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு பார்த்தேன். புளி கொடுத்து தேவையான உப்பு உப்பு மட்டும் இந்த அளவுன்னு என்னால் சொல்ல முடியலை. எனக்கு கரண்டி வச்சு போட்டோம்னா உப்பு கூடிடுது, அதனால் அந்த அதனால தான் எனக்கு அந்த மிஸ்டேக் தான் வருது. நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்கப்பா. நல்லா கட்டி ஆயிடுச்சு கத்திரிக்காய் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியில் சேர்க்கறது இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன் நான். அவங்களுக்கு விருப்பம் இனிப்பு சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். அந்த காரில் இருந்தாலும் எடுத்துரும். நான் 1.5 கரண்டி சேர்த்துருக்கேன். இந்த பாருங்கள் சின்ன ஸ்பூன் தான், வெள்ளம் தான் சேர்க்கணும். இப்போ வெள்ளம் இங்கே இல்லை, அதனால் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை நாங்கள் சேர்த்துருக்கோம். நீங்கள் சுகர் இருந்தால் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம், அதனால் எது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட்னஸுக்காக நம்ம எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிட்டு எப்படி ரெடி பண்ணோன்ட்டு உங்களுக்கு காட்டேன். எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய்.